உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்த இரண்டு நாள் மாநாடு அமைதியிலிருந்து செழிப்புக்கு என்ற கருப்பொருளில் தொடங்குகிறது. இந்த மாநாட்டில் உலக நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான முதலீட்டாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகண்ட் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு பெரிதும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுதில்லியில் உள்ள செங்கோட்டையில் இந்தியாவின் முதல் கலை, கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பின் இரண்டு நாள் கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அங்கு அமைக்கப்பட்டுள்ள தற்சார்பு இந்தியா மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். நாளை முதல் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த ஒருவார கால விழாவில் பல்வேறு வகையான கண்காட்சிகள் நாள்தோறும் இடம்பெறுகின்றன. கலை, கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த விழா ஒரு வாய்ப்பாக அமைய உள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்கு லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டு விவகாரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகிவா மொய்த்ரா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. சபாநாயகரின் நடவடிக்கையை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முழுமையான விசாரணை நடத்தாமல் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகிவா மொய்த்ரா தெரிவித்துள்ளார். மகுவா மொய்த்ரா மீதான நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்க விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்படவில்லை எனவும், இந்த செயலை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் அக்கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகுவா மொய்த்ரா விவகாரத்தில் ஒன்றுபட்டு குரல் கொடுத்த எதிர்க்கட்சிகள் கூட்டணிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் மீதான நடவடிக்கையை எதிர்த்து போராட உள்ளதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு சந்தையில் வெங்காயம் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளதால் நுகர்வோர் கடும் பாதிப்புகளை சந்திக்க தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி வெங்காயம் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் வருகிற 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மிக்ஜவுன் புயலின் காரணமாக கனமழை பெய்த பகுதிகளில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேனாம்பேட்டை நக்கீரன் தெருவில் இன்று நடைபெற்ற மருத்துவ முகாமை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அவர் கூறுகையில், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் அரசு போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் இயல்பு நிலை திரும்பும் வரை குறைந்த விலையில் காய்கறி விற்பனை செய்யப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தோட்டக்கலை மூலம் குறைந்த விலையில் நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தை தொடங்கி வைத்த அவர், மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் 100 வாகனங்கள் மூலம் குறைந்த விலையில் காய்கறி விற்பனை செய்யப்படுவதாகவும், மழை நீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மிக்ஜவுன் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அடையார் ஆற்றங்கரையோர பகுதிகளைச் சேர்ந்த 6000 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசி, 1 போர்வை உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வீடு வீடாக சென்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வழங்கினார். இந்நிகழ்வில் பெருநகர சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் முதன்முறையாக 24 மணி நேரம் செயல்படக்கூடிய வகையில் 8 ஆவின் விற்பனை மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் மனோதங்கராஜ் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர் சந்தித்த அவர் கூறுகையில், பொதுமக்களின் தேவையை பூர்த்தி செய்யவும் தடையின்றி பால் கிடைக்க ஏதுவாகவும் முதற்கட்டமாக 24 மணி நேர 8 ஆவின் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், சென்னையில் 100% பால் தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார். மிக்ஜவுன் புயல் வெள்ள சீரமைப்பு பணிகள் துரித கதையில் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், வருகிற 11ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதே சமயம் நாளை எக்காரணத்தைக் கொண்டும் தனியார் பள்ளிகளை திறக்கக்கூடாது என்று தனியார் பள்ளிகளுக்கான இயக்குநர் நாகராஜ முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்புகளுக்கான பருவத் தேர்வுகள் டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், மிக்ஜவுன் புயல் காரணமாக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்ட பருவத் தேர்வுகள் வருகிற டிசம்பர் 11ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. வட சென்னையில் மழை, வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்து வந்த விவகாரம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரணை செய்கிறது. நாளை பசுமை தீர்ப்பாயம் இது தொடர்பான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறது. வெள்ள நீரில் கச்சா எண்ணெய் கலந்ததால் உடல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் எழுப்பிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியில் சேர்ந்தவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், பி புகழேந்தி அடங்கிய அமர்வு பாராட்டு தெரிவித்துள்ளது. போலி சான்றிதழ் கொடுத்து அரசின் உயர் பதவிகளுக்கு வருபவர்கள் எவ்வாறு தங்களது கடமையை சரிவர செய்வார்கள் என்ற கேள்வி எழுப்பியுள்ள நீதிபதிகள், போலி சான்றிதழ் கொடுத்து பணியில் சேருபவர்களை கண்டறிந்து உடனடியாக கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பின் போது வேளச்சேரி 5 பர்லாங் சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தில் சிக்கி இருவர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கட்டுமான பணியின் போது உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற தவறியதாக கட்டுமான மேற்பார்வையாளர்கள் எழில் மற்றும் சந்தோஷ் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கனமழையால் மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு திமுக அரசுதான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும், வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை திமுக அரசு அலட்சியப்படுத்தியதால் தான் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நிதியை திமுக அரசு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தகுந்த பதிலளிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மிக்ஜான் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதிகளை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் 1000 மேற்பட்ட பெரு நிறுவனங்களும் 5000 மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆட்டோமொபைல் உதிரிபாக உற்பத்தி மையமாக விளங்கும் மிகப்பெரிய தொழிற்பேட்டை வெள்ளத்தில் சிக்கியிருப்பது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் இப்பகுதிகளை பார்வையிட நாளை வருகை தர உள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னை புறநகர காவல் ஆணையாளர் சந்தீப் ராயத்தோ இன்று செம்பியம் காவலர் குடியிருப்புக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து காவலர் குடும்பத்தினரிடம் குறைகளை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய காவல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் காவலர் குடும்பத்தினருக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். தொடர்ந்து மாதவரம், பெரம்பூர் உள்ளிட்ட மழைநீரால் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மீட்டு தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு மழை நிவாரணப் பொருட்களை வழங்கினார். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டுள்ள தானியங்கி அதிநவீன கேமராக்கள் மூலம் கடந்த 3 முதல் இன்று வரை போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பாக 6,270 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த ஒருமுறை மற்றும் 3 பிறகு இன்று வரை பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு தன்னுடைய பண்ணை வீட்டில் தவறி கீழே விழுந்ததால் சந்திரசேகர ராவுக்கு இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக நள்ளிரவு 2 அளவில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தெலங்கானா மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ரேவந்த் ரெட்டி மாநில அரசின் அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடனான முதல் கூட்டத்தை கூட்டி இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது மாநிலத்தில் தற்போது நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்த அவர், காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியில் உறுதியளிக்கப்பட்டுள்ள புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மகாராஷ்டிர மாநிலம் புனே மாவட்டம் பிம்பிரி சின்ச்வால் பகுதியில் உள்ள மெழுகுவர்த்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 6 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 8 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிரபல பௌத் வடிப்பாலை மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களில் வருமான வரி ஏய்ப்பு தொடர்பான புகாரின் பேரில் கடந்த 6 முதல் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அப்போது அங்கு பதுக்கப்பட்டிருந்த கணக்கில் வராத 850 ரூபாய் பணத்தை வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து அங்கு சோதனை நடந்து வருவதாகவும், இதில் பணத்துடன் சேர்த்து பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மிசோ தேசிய முன்னணியை வீழ்த்தி மற்றொரு பிராந்திய கட்சியான ஜோரம் மக்கள் இயக்கம் ஆட்சியை கைப்பற்றியது. 40 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தலில் ஜோரம் மக்கள் இயக்கம் 27 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க பெரும்பான்மை பெற்றதை அடுத்து மிசோரம் கவர்னர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஜோரம் மக்கள் இயக்க கட்சித் தலைவர் லால்டு ஹோமா அம்மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். இவருடன் 11 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரஷ்யாவில் அடுத்த ஆண்டு மார்ச் 17 அதிபர் தேர்தல் நடத்த அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கான அரசாணையை நாடாளுமன்ற மேலவையான தேசிய கவுன்சில் ஒருமனதாக அங்கீகரித்தது. தற்போதைய அதிபர் புட்டின் மேலும் 2 அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான அரசியல் சாசன திருத்தத்தை நாடாளுமன்றம் ஏற்கனவே நிறைவேற்றியுள்ள நிலையில் 5வது முறையாக அதிபர் தேர்தலில் உறுதியாக போட்டியிட உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். இந்த தகவலை அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனமான டாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது.
கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.